பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெல் நாற்று விடுமுறை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து மேட்டுப்பாத்தி முறைங்க. மேட்டுப்பாத்தி முறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சாதாரணமாக அப்படியே வந்து நீங்கள் 3 அடி நீளம் வந்து எவ்வளோ அகலம் நீளம் வேணாலும் வச்சுக்கலாம். அகலம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 3 அடி தான் இருக்கணும். ஏன்னா அந்த 3 அடியில் வந்து ரெண்டு விதமாக மேட்டுப்பாத்தி அமைக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தார்பாய் போட்டு பாலித்தீன் கவர் போட்டு விடுற மேட்டுப்பாத்தி, இன்னொன்று சாதாரண புழுதியிலே விடுற மேட்டுப்பாத்தி. இப்போ இந்த சாதாரண புழுதியில் விடுற மேட்டுப்பாத்தி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 அடிக்கு ஒரு மேடை அமைச்சு அந்த 3 அடிக்கும் இன்னொரு அந்த ஒரு பெட்டுக்கும் இன்னொரு பெட்டுக்கும் இருக்கிற சென்ட்ரலில் இருக்கிற வாய்க்காலில் தண்ணி பாய்ச்சுவாங்க. அப்படி தண்ணி பாய்ச்சும் போது இந்த வாய்க்காலில் இருக்கிற தண்ணி இந்த மேட்டுப்பாத்திக்கு சைடில் ஊறி தான் போகணும். இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது, மேட்டுப்பாத்தி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டுப்பாத்தி அந்த மேடை ஃபுல்லாக மறைகிற வரைக்கும் தண்ணி விட்டோம்னா அது மேட்டுப்பாத்தி முறையே இல்லை. எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, மேட்டுப்பாத்தி முறையினுடைய இதுவே என்னன்னாக்கா எப்போவுமே தண்ணி வந்து மேலே மூழ்கி பாயுது அப்படின்னாக்கா அந்த மண் வந்து இறுக்கமாகும். அதே வந்து ஈரப்பதம் மட்டும் வருதுன்னா அந்த மண் வந்து பொலப்பொழப்பு தன்மையோடவே இருக்கும். இப்போ மேட்டுப்பாத்தி முறைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மேடு அந்த எல்லா மேடமும் மூழ்கிற மாதிரி இருந்தால் அது வந்து இறுக்குத்தன்மையாயிடு, அந்த வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா மேட்டுப்பாத்தி முறையில் 15 நாளில் நீங்கள் எடுத்து நடுற அளவுக்கு நாற்று 3 இன்ச் உயரத்துலேருந்து 4 இன்ச் உயரம் வரைக்கும் வந்துடும் அந்த மண் பொலப்பொழப்பு தன்மை. நீங்கள் நாற்றங்காலில் விடுறீங்கன்னா அது வந்து 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே எடுத்து நடலாம். நாற்றங்கள் சாதாரண சேற்று நாற்றங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ இந்த மேட்டுப்பாத்தி முறைக்கு இந்த தார்பாயின் ஷீட் போட்டு மேலே வந்து 3 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் வயல் மண் மேல்மட்ட வயல் மண்ணை எடுத்து பரப்பி அது மேலே விதையை வந்து தூவி அதுக்கு மேலே வந்து உங்களால் வசதி இருந்தால் தொழுவரத்தை கொண்டு மூடுங்க, இல்லைனா சாதாரண புழுதி மண்ணையே கொண்டு மூடிடுங்க மேலே அந்த விதை மட்டும் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா பின்னாடி வந்து இந்த பறவைகள்லையும் அந்த அணில்களாலும் தொல்லை அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து நெல்மணி மேலவே இருக்கும்போது ஒன்று முளைப்பு வந்துட்ட பிறகு வந்து பறவையினால் பிரச்சனை இருக்காது, அணில் தொல்லையும் எலி தொல்லையும் இருக்கும். அதுக்காக தான் லேசாக வந்து அந்த நெல் மணி மறைகிற மாதிரி வந்து நீங்கள் தொழுவரத்தையோ இல்லை புழுதி மண்ணையோ வந்து மேலே மூடிடலாம். அடுத்த பதிவு அந்த மாதிரி மூடிட்டு மேலே வந்து வைக்கோல் போடணும். வைக்கோல் போடுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருட்டை உருவாக்கணும். ஏன்னா அப்போ தான் விரைவாக வந்து சூரிய ஒளி தேடியே அந்த முளைப்பு வந்து மேலே வரும். அந்த இருட்டு எப்படி நம்ம அது வைக்கோலை எதோ எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மேட்டுப்பாத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு போடணும். ஏன்னா காற்றோட்டம் இருக்கணும், அதே சமயத்தில் இருட்டு இருக்கணும், காற்றோட்டமும் இருக்கணும், சூரிய ஒளியும் உள்ளப்படக்கூடாது. அதுக்காக வேண்டி நெல் வைக்கோலை வந்து மேலே போடணும். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நெல் வைக்கோலை போடும்போது வேறு ரக நெல் வைக்கோலை நம்ம எடுத்து போடுறோம் அப்படின்னா அந்த வைக்கோலை முதல்ல இங்கேவே நல்லா அலசிடணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து மிஷின் அறுவடை பண்ணுறோம், அதில் வந்து சரிவர நெல்மணிகள் வந்து பிரிஞ்சு வெளியே வராமல் சிலது வந்து வைக்கோல் கூடவே வந்திருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அந்த வைக்கோலை வந்து நல்லா அலசிட்டு அப்புறம் எடுத்து மேலே போடணும். இல்லைன்னா அந்த வைக்கோலில் இருக்கிற நெல்மணிகள் திரும்ப அந்த மேட்டுப்பாத்தி மேலே விழுந்து கலப்பு உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி போட்டுட்டு மேலே வந்து பூவாளியில் தண்ணி போடணும். தண்ணி போடும்போது இந்த வைக்கோல் போடும்போது ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 முறை வந்து தண்ணி போட்டிங்கன்னா போதும். ஏன்னா இந்த ஈரப்பதம் உள்ளே காத்துக்கணும் இருக்கும். இந்த போடுற வைக்கோலை 3வது நாள்லேருந்து 5வது நாளுக்குள்ளே ரிமூவ் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் 3வது நாள் எடுத்துடலாம். இல்லை ஏன் நம்ம 5 நாள் வரைக்கும் டைம் சொல்கிறோன்னா இந்த வளர்ச்சியை வந்து விரைவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா எப்போவுமே முளைச்சி வர ஒரு விதை வந்து சூரியனை பார்க்கணுங்கிறதுக்காக அது எத்தனை இடர்பாக இருந்தாலும் வளைஞ்சி நெளிஞ்சு முதல்ல வந்து வெளியே வரணும் அப்படின்னு தான் பார்க்கும். அப்போ இந்த 5 நாள் வச்சுருக்குறோம் அப்படின்னா இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5 நாள்லேயே அந்த நெல் நாற்றினுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2லேருந்து 3 இன்ச் வந்துடும். அப்போ நம்ம 5வது நாள் நம்ம எடுக்கிறோம் அந்த நெல் வைக்கோல் அப்படின்னும் போது ஃபுல்லாகவே மஞ்சள் கலரில் தான் இருக்கும் நாற்று, பச்சையும் திரும்பி இருக்காது. நல்லா கவனிங்க, மஞ்சள் தான் இருக்குமே தவிர பச்சை திரும்பி இருக்காது. ஏன்னா சூரிய ஒளியை பார்த்தா தான், சூரிய ஒளி பட்டால் தான் பச்சையும் அது உற்பத்தி பண்ண முடியும். பச்சையத்தில் தான் ஒளிச்சிருக்கையினால தான் பச்சையும் வந்து நல்லாயிருக்கும். அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வைக்கோலை ரிமூவ் பண்ணுற அன்றைக்கி ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 தடவை தண்ணி போடுறது வரும். அது அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, வெயில் அதிகமாக இருக்குதுன்னா 2 வாட்டி சேர்த்து தண்ணி போடுறது வரும். அதே சமயத்தில் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குதுன்னா ஒரு 3 வாட்டி போடுறது வரும். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 5வது நாள்லேருந்து அந்த அடுத்த ஒரு 3 நாள் 8 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் பச்சையும் திரும்பிடும். அந்த 8வது நாள் அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒன்று தெளிக்கிற தண்ணியில் ஜீவாமிரதம் கொடுக்கலாம்,
மற்றபடிக்கு வந்து வேறு எந்த ஊட்டமும் அதுக்கு கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து தொழு உரம் கொடுக்கலாம், அடியில் கனஜீவாமிரதம் கொடுக்கலாம், இல்லை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம். நீங்கள் எதை கொடுத்துருந்தாலும் கீழே போட்டிருக்கிற மண்ணில் தான் கொடுக்கணும். இலைவழி தெளிப்புக்கு நாற்று விட்ட 8வது நாள் வரைக்கும் இலைவழி தெளிப்பாக எதுவும் கொடுக்க தேவையில்லை. 8வது நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து மீன் அமிலம் கொடுக்கலாம், இல்லைனா புண்ணாக்கு கரைசல் வந்து இடித்து தூளாக்கி அதை வந்து தூவி விடலாம். ஆனால் புண்ணாக்கு கரைசலை நேரடியாக ஊற வச்சு அதை வந்து மேலே தெளிக்கும் போது ஸ்ப்ரே பண்ணலாம். அப்போ ரொம்ப அளவு கம்மியாக ஸ்ப்ரே பண்ணணும். என்னாக்கா புண்ணாக்கு கரைசலில் வந்து அந்த சூடு அதிகம் அப்படின் போது நேரடியாக நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக நீங்கள் தெளிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாற்றினுடைய இலைகள் வந்து கருகி போயிடும். ஆனால் அதுக்கு வேறு என்ன முறை பண்ணலான்னா புண்ணாக்கு கரைசல் நல்லா தூளாக்கி நீங்கள் நேரடியாக தூவிடலாம். தூவிடும் போது தூவும் போது கூட வந்து பார்த்திங்கன்னா காலை டைமில் தூவக்கூடாது, பனியீரம் காஞ்ச பிறகு தூவணும். ஏன்னா தூவும் போது அந்த குருத்து பகுதியில் போய் அந்த புண்ணாக்கு கரைசலுடைய எதுவும் உட்காந்துச்சுனாக்கா உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து அடியில் தண்ணியில் கரைச்சி கொடுக்கலாம். தண்ணியில் கொடுக்கும்போது என்ன தண்ணியில் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் பூவாளியில் போடும் போது செட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு வந்து ஊட்டத்தை மீனமிலமோ இந்த இதுவோ வந்து மீனமிலம் வந்து நீங்கள் நேரடியாக தெளிப்பில் கொடுக்கலாம். ஆனால் எந்த காரணத்து கொண்டும் அளவுக்கு அதிகமாக கொடுத்தாக்கா அதுவே பாதிப்பு தான். அடுத்த பதிவு குழு நண்பர்களுக்கு வணக்கங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேட்டுப்பாத்தி முறையில் இந்த மாதிரி இது பண்ணும்போது நம்ம அதிகபட்சமாக 15 நாளில் எடுத்து நடணும்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது இந்த நடவு வயல் பார்க்கணுங்க. நடவு வயல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேடு பள்ளம் அதிகம் இல்லாத இருக்கணுங்க. ஏன்னாக்கா இந்த மேட்டுப்பாத்தி முறையில் பண்ணும்போது அதிகபட்சம் நம்ம 3-4 இன்ச்-5 இன்ச் தான் உயரம் நமக்கு வரும் அந்த 15 நாளில். அந்த சமயத்தில் ரொம்ப வயல் வந்து மேடு பள்ளமாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த நாற்று வந்து குறுத்து இரு வரைக்கும் நம்ம நடவு ஆளுங்க வந்து கொஞ்சம் அழுத்தி நடவு போட்டுட்டாங்க அப்படின்னா குறுத்து வரைக்கும் தண்ணி பிடிக்கும். ஆனால் மேடை இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சரி வர தண்ணியே மேலே ஏறாது. நாம் என்ன பண்ணுவோம், அந்த மேட்டு பகுதிக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி வந்து ஏறணும் அப்படின்றதுனால இங்கே இது பண்ணும்போது இது வந்து குறுத்து வரைக்கும் வந்துடும். அப்போ வந்து நாற்று வந்து அழுகி போகும். அதே சமயத்தில் நடவு வந்து நம்ம எஸ்ஆர்ஐ மெத்தடில் போடுறோம் அப்படின்னா வரிசை நடவு போடுறோம்னா எந்த காரணத்தை கொண்டும் நாம் வந்து கிழக்கு மேற்க தான் நடவு போடணும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு விதமான காற்று தான் நமக்கு. ஒன்று வந்து வடகிழக்கு பருவக்காற்று, இன்னொன்று தென்மேற்கு பருவக்காற்று. இப்போ இது ரெண்டுமே வந்து கிழக்கு மேற்க தான் வந்து அந்த காற்றினுடைய திசை வந்து இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த வரிசையை வந்து கிழக்கு மேற்க போடும்போது ஒரு பகுதியில் ஒன்று கிழக்கு பக்கமாக நுழைஞ்சி மேற்கு பக்கம் லாஸ்ட் வரைக்கும் வரும், இல்லை மேற்கு நுழைஞ்சி கிழக்கு பக்கம் கடைசி வரைக்கும் போகும். இப்போ அந்த பயிர்களுக்கு வந்து காற்றோட்டம் அதிகமாக கிடைக்கும். நமக்கு காற்றோட்டம் அதிகமாக கிடைச்சாவே உங்களுக்கு பயிர் வந்து வாலிப்பாகவும் தூர் அடிக்கிற தன்மை அதிகமாகவும் நல்ல வந்து ஒரு திரகாத்தனமான ஒரு பயிராகவும் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எஸ்ஆர்ஐ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு தெற்க போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த காற்றினுடைய திசையை முதல் வரிசையே வந்து தடுத்து நிறுத்திடும். அப்போ அடுத்தடுத்த வரிசைகளுக்கு வந்து ஒழுங்கான காற்றோட்டம் வந்து கிடைக்காதுங்க. அப்படின்றதுனால கிழக்கு மேற்க மட்டும் பண்ணணும். அதே சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் மேலோட்டமாக நடவு பண்ணணும். ஏன்னா வேர் முடிச்சு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆழத்தில் போயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து தூர் வடிக்கிற தன்மை வந்து குறைஞ்சி போயிருங்க. அதே சமயத்தில் இது வந்து எஸ்ஆர்ஐ மெத்தடில் ஈஸியாக கொண்டு வரலாம். எப்படி ஈஸியாக கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரிசை நடவு போட்டுறோம். வரிசை நடவு போட்டாவே எப்போவுமே வந்து தண்ணி வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து இன்னொரு ப்ளஸ் இதில் எப்படி தூர் வெடிக்கிற தன்மை வந்து இந்த எஸ்ஆர்ஐ மெத்தடில் வந்து எப்படி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடவு நட்ட 25வது நாள் வந்து நம்ம வந்து கோண விடர் ஓட்டுறோம். அந்த கோண விடர் ஓட்டுறதுனுடைய 2 பலன் இருக்குங்க. இது யாருக்கும் சரிவர புரியதில்லை. அதாவது என்ன பண்ணுறோம், களை நம்ம வந்து கோண விடர் ஓட்டத்துக்கு பதிலாக வந்து நம்ம களைக்கொல்லி போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. களை எடுக்காத பயிர் கால் பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க பழமொழி. அது கால் பயிர் எதுக்கு, களை எடுக்காத பயிர் கால் பயிர் தான் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் களை எடுக்கிறதுல ரெண்டு விதமான பர்பஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல வந்து ஆதார வேர் இருக்கு இல்லையா, அந்த ஆதார வேர் வந்து முதல்ல போகும். அதாவது பயிர் முளைச்ச உடனே அந்த ஆதார வேர் வந்து போகும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிழங்கு வகை பயிர்களோ இல்லை மற்ற பயிர்களோ எதுவாக இருந்தாலும் புதிய புதிய வேர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர் தூரிகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் தான் வந்து சத்துக்களையும் தண்ணியை உறிஞ்சக்கூடிய தன்மை வந்து அந்த வேர் தூரிகைகளுக்கு உண்டு. அப்போ நம்ம அந்த களைக்கொல்லாம் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர் தூரிகைகள் வந்து புதுசு புதுசாக உருவாகணும். அப்போ தான் வந்து அது அந்த இருக்கிற சத்துக்களை வந்து அது வந்து முழுமையாக எடுக்க முடியும். ஆனால் நம்ம இந்த களைக்கொல்லியோ மற்ற இதுவோ போடும்போது அந்த வேர் தூரிகைகள் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். இப்போ இந்த களை எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர் தூரிகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் ஆகும்.
இப்போ நம்ம நிறைய அதான் நிறைய தொழில்நுட்பம், அதாவது வந்து முருங்கி ஒடிச்சு வளர்க்கணும், கரும்பை கழிச்சு வளர்க்கணும் அப்படின்னு கூட காலையில் மார்க் பண்ணு சார் ஒரு பதிவு போட்டுங்க பாருங்க. அந்த மாதிரி பழமொழிகளில் இப்போ இந்த வேர்த்தூரிகை என்ன ஆகும், ஒன்று கட்டாச்சுன்னா மூணு நாலு வேர்த்தூரிகை அந்த வந்து புதுசாக உருவாக்கும். ஏன் அந்த மூணு நாள் உருவாக்குதுன்னா உடனடி தேவை. இப்போ அதாவது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், திடீர்னு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு இது இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா உடனே என்ன பண்ணுறோம், நாலா பக்கமும் இருந்தோம் அதுக்கு இது பண்ணி உடனே இது தீர்வுக்காக நம்ம பண்ணுறோம் இல்லையா. அதே வேலையை தான் இந்த பயிர்களை வந்து பண்ணும். என்ன பண்ணோம்னா ஒரு வேர்த்துறையை வந்து பிளாக் ஆகி நிற்குது, அதுக்கு வந்து சத்து இருக்கிற தன்மை இல்லை அப்படின்னா உடனே இந்த வேர்கள் என்ன பண்ணும், அது இருக்கிற இடத்தெல்லாம் எந்தெந்த இடத்தெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் இந்த வேர்த்துறையை வந்து உருவாக்கும். அப்போ என்ன ஆகும், மண்ணில் இருக்கிற சத்து வந்து ஈஸியாக வந்து அந்த பயிர்களை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கும் அதை வந்து மேலே எடுத்து அந்த பயிர்கள் வந்து மண்ணில் இருந்து அந்த சத்துக்களை எடுக்கிறதுக்கு வழிவகை பண்ணும். இப்போ ஒன்று வந்து வேர் தூரிகை மூலமாக. இன்னொரு விஷயம், களை எடுக்கிறதுக்குனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த எப்போவுமே வந்து நம்ம தோட்டக்கால் பயிருக்காகட்டும் நம்ம மற்ற பயிர்களுக்காகட்டும் களை எடுத்தோம்னா என்ன ஆகும், மண் அணைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த முறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர் எடுக்கிற அந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிழல் வலை குடையினுடைய ஓரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதே வேலை தான் நெல்லுக்கு வந்து நம்ம கோண விடர் ஓட்டும் போது வருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல் வந்து வரிசை கட்டி நம்ம பண்ணியிருப்போம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோண விடர் ஓட்டும் போது அந்த ஓட்டுற இடம் மட்டும் பள்ளம் வரும், அந்த பள்ளத்துலேருந்து எழும்புற அந்த குழம்பு அந்த சேர் வந்து என்ன பண்ணுவோம், அந்த பயிர் ஓரமாக வரும். அந்த பயிர் ஓரமாக வரும்போது என்ன ஆகும், நம்ம சொல்கிற அந்த பர்பஸ் கரெக்டாக வந்துடும், மண் அணைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த அணைக்கிறதுக்கு அந்த ரெண்டு வரிசைக்கு நடுவாவில் வந்து நம்ம கூண விட ஓட்டும் போது பயிரினுடைய தூராண்ட மண் அணைச்சி அது வந்து அந்த இடத்துல வந்து மேடை உருவாக்கிடும். அப்போ நீங்கள் தண்ணியை முன்னப்பண்ண விட்டீங்கன்னா கூட அந்த மேட்டு நோக்கியான தண்ணி வந்து இந்த நம்ம ரெண்டு வரிசைக்கு சென்டரில் அந்த கூண விடர் போன பள்ளத்தை நோக்கி கீழே வந்துடும். அப்போ என்ன ஆகும், வேர்கிட்ட வந்து மேடான உடனே அங்கே தண்ணி தேங்காது. தண்ணி தேங்காது இருக்கும் போது நமக்கு காற்றோட்டம் கிடைக்கும், சூரிய ஒளி அந்த இடத்துல படும். அந்த இடத்துல சூரிய ஒளி படுத்த உடனே புதிய தூர்கள் வெடிக்கிறதுக்கு உண்டான வழிவகையை உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த கூண விடர் ஓட்டத்தினுடைய நோக்கம். இப்போ புரியுதுங்களா, கூண விடர் ஏன் ஓட்டுறோம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வந்து கையில் களை பறிக்கும் போது என்ன ஆகும், அந்த சல்லி வேர்களை வந்து ஃபுல்லாக அறுத்து விடுவாங்க. அந்த அறுத்து விடும்போது அந்த புதிய வேர்கள் வந்து அப்புறமா களை எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா பயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாகும். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருளும் மண்ணில் வந்து உற்பத்தி ஆகுதுன்னா தன் நிலையிலிருந்து மாறணும் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு எடுத்துக்கிச்சோ அதே நாள் சிதை விடுறதுக்கும் எடுத்துக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து 25 நாளில் நம்ம களை எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு களையினுடைய வயசு 25 நாள் இருக்கும். அப்போ அந்த களை திரும்ப மக்கி அது மண்ணோட மண்ணாக கலக்கிறதுக்கு அது 25 நாளில் முடிஞ்சிடும். அப்போ என்ன ஆகும், இந்த வளர் நம்முடைய முதன்மை பயிருக்கு இந்த களைகள் வந்து ஒரு உரமாகவும் மாறும். களை எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயிர் அப்படியே நன்னி போயிருக்கும். ஆனால் களை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு ஒரு மீனியாக வந்து மெருகேறி வரும். அதில் ரெண்டு காரணம், ஒன்று சூரிய ஒளி காற்றோட்டம் அதுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கும், இன்னொன்று இந்த வேர் தூரிகைகள் வந்து புதுசாக உருவாக்கும். அப்போ மண்ணில் இருக்கிற சத்து வந்து ஃபுல்லாக எடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தேவைப்பட்ட சத்து வந்து இந்த களைகளே வந்து அதுக்கு உரமாகவும் மாறி செயல்படும். அப்போ தான் களை எடுத்த உடனே பயிர் வந்து தெளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும். இது வந்து களை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு பதிவுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது வந்து மேட்டு பாத்தி நடவு முறையில் நம்ம பார்த்துட்டோம். இப்போவே இது இல்லை, இன்னொரு முறை இப்போ வந்து புதுசாக வந்திருக்கு. என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நேரடி நெல் விதைப்புன்னு சொல்கிறோம். இதுதான் பழைய முறையில் நம்ம வந்து புழுதிகால் முறையில் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ இதில் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் வந்து இதுக்கு தான் அந்த பழமொழி நான் சொன்னது, அதாவது நெல்லுக்கு நண்டோடை அப்படின்றது. விதைக்கும் போது பரவலாக விதைக்கும் போது ஒரு இடத்துல கிட்டக்க இருக்கும், ஒரு இடத்துல தூரமாக இருக்கும். ஆனால் வந்து அதை பிரித்து விடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த நெல்லுக்கு நண்டோடை அப்படின்ற ஒரு பழமொழியை சொன்னாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேல் மேலாப்பில் நடுறது, இந்த உள்ளே ஆழம் நடுறது இந்த பிரச்சனையே இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மண் அணைக்கணும் அப்படின்ற பிரச்சனையே இருக்காது. ஏன் காரணம்னா, நீங்கள் விதைக்கும் போது அந்த சேரில் மேலே அரைஞ்சி அளவுக்கு ஆழத்துக்கு போகவே போகாது நெல் நீங்கள் போடுற அந்த இது. அப்படி இருக்கும்போது நீங்கள் புழுதிக்கலாக விதைக்கும் போது தண்ணியே தேங்க போகிறதில்லை, அப்போ அதுக்கு அந்த தொந்தரவு இருக்காது. இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூர் வெடிப்பு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடி நெல் விதைப்பு முறையில் சில நுட்பங்களை வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டியது இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து ரகங்கள் வந்து பலவிதமாக பிரிஞ்சு போச்சு.
இன்னைக்கு தொழில்நுட்பத்தில் நம்ம வந்து உள்ளே வந்து போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அப்போ இந்த ட்ரம் சீலர் அப்படின்ற அந்த உருளையில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு சைஸ் இருக்கிற துளைகள் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒட்டு ரக நெல் எல்லாமே ஓரளவு சன்ன ரகமாக வருது, அதுக்கு தகுந்த மாதிரி துளையிட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், மோட்டார் ரக நெல்லை போடுவோம். ஆனால் அதே ஒட்டு ரக நெல்லை கூட சன்னமாக இருக்கும்போது, இப்போ நம்ம சீரக சம்பாலாம் போடுறோம்னு வச்சிங்களேன், ஒரு குத்துக்கே கிட்டத்தட்ட 15-20 நெல் விழுக்கு. நான் நேரடியாக போட்டு பார்த்துருக்கேன். அப்போ இதுவே வந்து ஒரு புள்ளக்காரோ பூங்காரோ மாப்பிள்ளை சம்பாவோ போட்டிங்கன்னா ஒரு குத்துக்கு வந்து 3-4 நெல் தான் விழும். இப்போ இதில் வந்து நம்ம 15-20 நெல் விழுது இல்லையா, இதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும், இதை வந்து அந்த 3-4 கொண்டு வரணும், இதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான், அப்போ தான் வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெல் இருக்கு இல்லையா, நெல் வந்து நம்ம வந்து போட வேண்டிய நெல் வந்து விதநேர்த்தி பண்ண நெல். இதில் அந்த விதநேர்த்தி பண்ணும்போது உப்பு கரைசலில் போடும்போது அந்த வேஸ்ட்டை வந்து மேலே மிதக்கிற நெல் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து நெல் வந்து தண்ணியில் கொட்டி வெயிச்சிடுங்க, அதாவது பாயில் பண்ணிவிடுங்க. அதை வெயிட் அந்த வந்து ஆவியில் வந்து வேக வச்ச நெல்லை இந்த முளைப்பு விதைக்காக பயன்படுத்த போகிற நெல்லோட, அதாவது வந்து 3:1 அளவுலையோ இல்லை நம்ம அந்த உருவத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது 20 நெல்லில் வந்து நமக்கு 5 நெல் வேணும் அப்படின்னாக்கா 3 மடங்கு நெல் அவிச்ச நெல்லையும் 1 மடங்கு அவிக்காத நெல்லையும் நல்லா கலந்துடணும். அப்படி கலந்து நம்ம பண்ணி நம்ம உருட்டும் போது என்ன ஆகும்னா, 20 நெல் விழுதுன்னா அதில் 3 மடங்கு வந்து அவிச்ச நெல் போட்டிருக்கிறோன்னா 15 நெல் வந்து அவிச்ச நெல். அவிச்ச நெல் எந்த காரணத்தை கொண்டும் முளைக்காது. அதில் 5 நெல் அவிக்காத நெல் இருக்கும், அந்த 5 நெல் அவிக்காத நெல் மட்டும் முளைக்கும். உங்களுக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா 20 நெல் தான் விழுதும், அதுலேருந்து பயிராக வர்றது பார்த்தீங்கன்னாக்கா 5 நெல் தான் வரும். இது வந்து இந்த பயிர் எண்ணிக்கையை வந்து பராமரிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக உதவும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த தேவையில்லாத நல்ல நெல்லை போடுறத விட இப்போ அந்த உப்பு கரைசலில் போட்டு அந்த வேஸ்ட்டாக போகிற அந்த நெல் எடுத்து நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு முறைங்க.